சர்வனா ஸ்டோர் எல்லைட் டைமண்ட் எல்லாமே வந்து சூப்பர் சூப்பரா இருக்கேன் ஒரு செயின் எடுத்தாலே வந்து யூனிக்கா தான் இருக்கு மேல என்ன வேணும் தமிழ் திரையுலகில் முன்னணி நகைச்சுவை நடிகராக வருபவர் வடிவேலு இம்சையரசன் இருபத்தி நான்காம் புலிகேசி படத்தில் நடித்தபொழுது அப்படத்தின் தயாரிப்பாளர் சங்கருடன் வடிவேலுக்கு மோதல் ஏற்பட்டது இதன் காரணமாக படத்தில் நடிக்க மறுத்த வடிவேலு மீது ஷங்கர் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் அளித்திருந்தார் இதனையடுத்து வடிவேலுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு அவர் படங்களில் நடிக்க தடை விதிக்கப்பட்டது இதன் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாகவே படங்களில் நடிக்காமல் இருந்து வந்தார் வடிவேலு சில ஆண்டுகள் படங்களில் நடிக்காவிட்டு மீம்ஸ் மூலம் தினம்தோறும் மக்களை மகிழ்வித்து வந்தார் வடிவேலு சமீபத்தில் வடிவேலு மீதான ரெட் கார்டு நீக்கப்பட்டு அவர் மீண்டும் படங்களில் நடிக்க அனுமதி அளிக்கப்பட்டது தற்போது வடிவேலுக்கு பட வாய்ப்புகள் குவிந்து வருகின்றன அவர் முதலாவதாக சுராஜ் இயக்கத்தில் உருவாகும் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் இப்படத்தில் வடிவேலு முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார் மேலும் குக்வித் கோமாளி பிரபலம் சிவாங்கி டாக்டர் பட பிரபலம் ரெடி நடிகர் ஆனந்த்ராஜ் ஆர் ஜே விக்னேஷ்காந்த் ஆகியோர் இப்படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளனர் முழுக்க முழுக்க நகைச்சுவை படமாக தயாராக உள்ள இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கின்றார் இப்படத்தின் படப்பிடிப்பின் தற்போது பூஜையுடன் தொடங்கியுள்ளது இதில் நடிகர் வடிவேலு இயக்குனர் சுராஜ் உள்பட பட இயக்குனர் கலந்து கொண்டுள்ளனர் இதன் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றன